ஸோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்குன்னு ஒரு சின்ன ட்ரீஸர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த படத்தை பார்த்து ஸோ அவ்வளோத்துக்கு யாருமே பிரேக் டவுன் பண்ண மாதிரி இல்லை அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஸோ யாருமே இந்த படத்தை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் நானும் இந்த படத்துக்கு பிரேக் ஒன்னும் பண்ணியிருக்க மாட்டேன் வேணாமுக்கு போட்டிருப்பேன் அதுலேருந்து தான் ஆரம்பிச்சிதுன்னு நினைக்கிறேன் ஸோ இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் நேற்று ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு கடைசியில் எப்போவுமே படத்தில் போஸ்ட் கிரெடிட் சீன் மார்வல் வைக்கிற மாதிரியே வச்சாங்க பட் அந்த சீன் என்னன்னா ஒருத்தன் அப்பாமினேஷனே எடுத்து நிற்கான் ஸோ டாக்டர்ஸ் டேஞ்ச் கூட இருக்க மை தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது உண்மையானு தெரில பட் இருந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் நீங்கள் என்ன மினேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியும் இருக்கும் அதை நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஆரம்பிக்கலாமா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல மேண்டரின்னு ஒன்று சொல்கிறாரு என்னன்னா இது நம்மளோட பரம்பரையோடய சொத்து அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கிட்டே வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பெரிய பவரான ஆளாக மாறணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கும் இந்த ரிங் கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒன்று செய்யணும் என்னென்னா நீயும் இதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரில் ரெண்டு மேண்டரின் காமிச்சிருப்பாங்க உண்மையில் அது ஒன்று தான் ஸோ அவர் ஒருத்தர் தான் அவர் தான் ஷாங்ஷியோட அப்பா அப்படிங்கிறதையும் இங்கே காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ட்ரிங்கை யூஸ் பண்ணும்போது எல்லா அந்த அஞ்சு ரிங்குமே போகும்போது ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷனில் தான் போகுது அதே தான் தான் அழகாக ட்ரெய்லர் அந்த மார்வல் ஸ்டுடியோ அப்படின்னு காட்டும் போது அந்த சர்க்கிள்லேயே காமிச்சிருப்பாங்க ஸோ அஞ்சுமே ஒன்றா பவராக யூஸ் ஆவார் ஒன்றுக்கும் ஒன்று கனெக்ட் ஆகிதான் இருக்கு அப்படிங்கிறது காமிக்காங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஃபினி ஸ்டோன்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் பவரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் அவர் எது யாரை எதிர்த்து சண்டை போடுறாருன்னு தெரியல ஸோ அவங்களுக்கு ஆதரவாக கூட நம்ம ஷாங்ஷி இருக்கிற மாதிரி காமிக்கலாம் அதனாலதான் தான் மேண்டரீனுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் காமிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை இங்கே மட்டும் இல்லை அப்போது காலங்காலமாக நடந்துட்டு வர மதியம் காமிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் அட்டாக் பண்ண போனதே ஒரு கோட்டையை தான் ஸோ அந்த கோட்டையை வச்சு கூட சொல்லலாம் ஸோ ஓல்டன் ஏஜ் மாடர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜை இங்கே மென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இவருக்கு ஏன் வயசாகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிங்குமே இவருக்கு யங் அவர் இம்மோட்டலாக ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரிங்குக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குன்னு முதலே சொல்லியிருக்கணும் ஸோ அந்த ஒவ்வொரு பவருமே காமிக் அக்யூரேட்டாக இருக்குமான்னு தெரில ஏன்னா இதில் எல்லா பவரும் மெர்ஜாகி இருக்கிற மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ அது ரிங்கு தான் மோதிர மாதிரி தான் போட்டிருப்பாங்க இதில் பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ எப்படி இருக்க போதும் தெரில மார்வல் இதுலேயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க என்ன வேற நியூஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடத்த காமிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு மாங் ஒரு லேடி இருக்காங்க ஸோ அவங்க சொல்கிறாங்க நீ உங்கள் அம்மாவை மாதிரி அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாேருக்கும் ஒவ்வொரு பாண்டிங்கும் உன் கூட இருக்குது உங்கள் அப்பாவோட பாண்டிங் கூட உங்கள்கிட்ட இருக்குது அதனால கூட நீ நல்லபடியாக வாழலாம் நல்லபடியாக ஆட்சி பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் காமிச்சிருக்காங்க ஒருவேளை அந்த லேடி கூட அவங்க அம்மாவாக இருக்கலாம் ஏன்னா ட்ரைனிங் பண்ணுறாங்க ஸோ ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் வந்து எப்படி இருக்க தெரியல தெரில அவங்க யூஸ் பண்ணுற பவர் வந்து ஏற கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது உட்டா நம்ம அவத்தார கொண்டு வந்துருவாங்களோ இன்னொரு சீனில் நாலு பேர் மொத்தமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நாலு பேரும் தான் ஒரு டீமாக மே இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேட் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு ஒரு சீனில் இவர் அந்த தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியில் ஒரு டிராகன் இருக்கும் ஸோ அது ஃபிங் ஃபேங் ஃபூங்காகு தெரியல பட் ஃபிங் ஃபேங் ஃபூங் இருக்க போறது இல்லைன்னு நாங்கள் ஸோ ப்ரொடெக்டர் அந்த ட்ராகனாக இருக்க வாய்ப்பு இருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே அவங்க அம்மா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க போல அவரை அது மட்டும் இல்லாமல் அவர் பின்னாடி அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்துலயே அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் ஸோ இந்த டிராகனா நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அந்த டிராகன்ல இருந்து தான் அந்த வாட்டர் அந்த தண்ணி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்க அப்பா அந்த ரிங்கை யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த தண்ணியை அப்படியே ஸ்லோ மோஷன்ல நீக்கும் அவர் தொட்டு கூட பார்ப்பார் அதுக்கப்புறம் கூட அந்த நாலு பேர் மொத்தமாக அந்த தீவுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிளாக் பின்னாடி இருக்கிற மாதிரி ஷார்ட் காமிச்சாங்க அது கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் கூட அவர் அங்கே போய் அந்த லேடிகிட்ட பேசி அவங்க அம்மாவை பற்றி அவங்க அப்பாவை பற்றி இவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி கூட இருக்கும் ஸோ இன்னொரு பக்கம் ஒரு ட்ரைனிங் பண்ணுறதை காட்டுறாங்க வேறு லெவலில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ரெண்டு கட்டையை வச்சு முதுகு அடிக்க எவ்வளோ வழியை வேணாலும் தாங்கிக்கோ அது மட்டும் இல்லாமல் பதிலாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் பதிலும் அடிக்கிறாரு ஸோ இன்னொரு சீனில் அந்த கிளப் அந்த அப்பாமினேஷன் வாங் சண்டை போடுற மாதிரி காமிச்சா அந்த கேஜை தான் காமிக்காங்க பட் அந்த கேஜுக்கு தான் இவருக்கு ஒரு பெரிய சண்டை மிகப்பெரிய ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் கிளாஸை கூட பாம்பு வச்சு ஒடிக்கி இவர் உளுந்து அப்படி நிறைய சீன்ஸ் இருக்குது ஸோ ஃபைட்டிங்கில் இந்த படம் வேறு லெவலில் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இது பெஸ்ட்டு ஃபைட்டிங் மூவியாக கூட இருக்கும் மார்வல் சைட்லேருந்து எப்படி இருந்தாலும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் இவருக்கும் சண்டை வச்சா கேப்டன் அமெரிக்காவை அசால்ட்டாக தோக்கடிச்சுட்டு போயிடுவார்னு நினைக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அந்த பவர் அந்த ஒவ்வொரு அந்த பவருமே இவருக்குள்ளே இவர் ஃபிசிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் இவரை அக்செப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பவரை லைட்டாக விடுற மாதிரி காமிச்சிருக்காங்க பட் அது எப்படி இருக்க போதுன்னு தெரில ஆனால் செமையாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த பவரை முழுக்க முழுக்க யூஸ் பண்ணுறாரு அவர் உடம்போடையும் உடலோடையும் சோலோடையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு பேரை மாற்றிக்கிட்டார் இடத்தையும் மாற்றிக்கிட்டார் பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்தார் ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா அதே இடம் அதே இடம் மீன்ஸ் எந்த இடம்னு சொல்கிறன்னா அவருக்கா அவங்க நாலு பேர் முன்னாடி நிற்பாங்கள்ல ஸோ அதே இடம் அதில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று நம்ம ஷாங்ஷியா இருக்கணும் இல்லைனா மேடரீனா இருக்கணும் இன்னொன்று மேண்டரீன் ஒய்ஃபும் மேண்டரீனும் ரெண்டு வரும் தோல் சாய்ந்திருக்கணும் இல்லைனா ஹீரோவும் ஹீரோயினும் சொல் இருக்கிற மாதிரி காமிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அது நம்ம ஷாங்ஷியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இவர் அந்த பேரெல்லாம் மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இவங்க அப்பா திரும்பி இவரை கண்டுபிடிச்சி திரும்பி இந்த இடத்த கூட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எவ்வளோத்துக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்களோ திரும்பியும் அவரை பேக் கொண்டு வர நினைக்கிறாரு இப்போ இந்த சீனில் இந்த இடத்த நோட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து ரிங்கையும் அவர் யூஸ் பண்ணுறா அந்த லேடி மேலே ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு அந்த ஷாங்ஷி ஒரு லேடிகிட்டே பேசுவாங்களா அந்த உங்க உங்கள் அப்பா மாதிரி அந்த இடம் மாதிரி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேடி அவங்கள கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களுக்கு எதிராக தான் இந்த முன்னாடி நடந்த சண்டையாக இருக்கட்டும் இப்போ நடக்கிற சண்டையாக இருக்கட்டும் ஷாங்ஷி ஒரு எதிர்த்து நிற்க போகிறதா இருக்கட்டும் எல்லாமே இதில் கூட முடிவாக அமையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஷாங்ஷியும் அந்த கேஜ் ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அந்த ரிங் இவருக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இதுலேயும் ஒரு லேடியை காமிக்கிறாங்க இந்த லேடி கூட நம்ம ஷாங்ஷி கூட இருக்காங்க இந்த லேடி கூட அவரோட சிஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பத்து ரிங்கோட ஸ்பெஷாலிட்டியை பார்க்க போகணுன்னா அந்த பத்து ரிங்குமே கடைசியில் அவங்கள அட்டாக் அந்த அஞ்சு ரிங்குமே ஒரு கையில் அஞ்சு ரிங்கு இன்னொரு கையில் அஞ்சு ரிங்கு அந்த அஞ்சு ரிங்கை யூஸ் பண்ணும்போது அது அவங்கள அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திரும்பியும் நம்ம கைக்கு வருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தார் அந்த சுற்றியில் திரும்பியும் கைக்கு வரணும்னு சொல்லி நீட்னால தான் வரும்ல அந்த மாதிரி இருக்குது இந்த சீனில் வந்து கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஷேங்ஷியும் அவரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அதுக்கப்புறம் ஒரு ஷாங்ஷி சீனில் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க இதுக்கு தானே எதிர்பார்த்தீங்க அந்த மாதிரி கற்றுக்கிட்டே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் முக்கியமான ஷார்ட் அவங்க அப்பா மேண்டரீன் வர்சஸ் சாங்ஷி ஸோ மேண்டரீனை பொறுத்த ஒரு ப்ளூ கலரில் காமிச்சிருக்காங்க அவர் பவர் ஃபுல் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஷாங்ஷி ஒரு கோல்டன் கோல்டு ஸோ கோல்டன் எல்லோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த பவரை யூஸ் பண் அவருக்கு அந்த கலர் காமிச்சிருக்காங்க ஸோ அந்த ட்ராகனும் எல்லோ கலர் கோல்டன் எல்லோல தான் மினுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் ஹீரோ வில்லன் அதுக்கான கலரு கூட ஓரளவு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு க ரெட் கலர் கேட் மாதிரி இருக்குது ஸோ அது ஏதோ எதோ க்ளோஸாக இருக்குது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே நம்ம ஸ்டார்டிங்கில் நாலு பேர் நிற்கிற மாதிரி இருக்கும்போது அந்த இடம்தான் ஸோ அந்த இடத்துல தான் பாதிலேயே ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல முடிக்கிறாங்க ஸோ இதோட ஷாங்ஷி ட்ரெய்லர் ட்ரெயிலருக்கான டைட்டில் போடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லோரும் எதிர்பார்த்தது தான் அபாமினேஷன் வேறு லெவலில் இருக்காருன்னு தான் சொல்லணும் உண்மையில் காமிக் அக்யூரேட்டாக தான் எல்லாருமே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க பேஸ் ஃபோரில் நான் முதலே சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையும் காமிக் அக்யூரேட்டாக கொண்டு இருக்காங்க ஸோ இது ஊங்க வாங்கன்னு தெரில பட் உண்மையில் வாங்க இருந்தான்னா இவர் என்னப்பா இங்கே இருக்காரு அப்படின்னு தான் யோசிக்க தோணும் ஸோ ஒரு பத்து வருஷம் கழித்து ரிட்டர்ன் ஆயிருக்கார் தி அபாமினேஷன் அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கே எதுக்கு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரை ஷீல்டில் இல்லைனா தண்டர் போஸ்ட் அவர் தானே உள்ளே வச்சுருக்கணும் தண்டர் ரோஸ் ஸோ அப்படின்னா தண்டர் ரோஸ்க்கு இதில் வாய்ப்பு இருக்கான்னு தெரில பட் அவரை வந்து பிளாக் வீடோ படத்தில் காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் டல்காக மாறுற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய சீன் சொல்லியிருக்காங்க பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில எல்லாருமே எதிர்பார்த்தது பிளாக் பிளாக் வீடோ படத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு லீட் பண்ணி எதாவது ஒரு கேரக்டரை காட்டுவாங்களா அதுக்கப்புறம் அப்படின்னு தான் நினச்சாங்க பட் இந்த படத்தில் அபாமினேஷன் கொண்டு வந்து வேறு லெவலில் எக்ஸைட்டிங் கொண்டு வந்திருக்காங்க சொல்ல போனோம்னா இது ஒரு வகையான மார்க்கெட்டிங் வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட் கொண்டு வந்து இந்த படத்தை பார்க்க ண்டா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க உண்மையில நானே ட்ரெய்லர் வந்ததுன்னு தெரியும் பட் பார்க்காம தான் இருந்தேன் ஆனால் சும்மா இன்டர்நெட்டில் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு அபாமினேஷன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்ளேட் மத்தினுடைய என்னடா இது ஷாங்ஷி ட்ரெய்லரில் இருக்காரா அப்படின்னு சொல்லி நானே விறுவிறுன்னு போய் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ இதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன் ஏதாவது எப்படிதாலும் படத்தில் இல்லைன்னாலும் இருக்கலாம் இருக்காம போகலாம் ஸோ நம்ம ஏதாவது கெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் படம் எப்படி இருந்தாலும் பாதி வரைக்கும் அப்பா கூட இருக்கிற மாதிரி காட்டும் அதுக்கப்புறம் ஷாங்ஷி அவங்க ஒரு டீமுக்கு எதிராக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீம் அவங்க அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் ப பாய்